எல்லோருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் இளங்கோ பாபு பேசுகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, எண்ணங்களுக்கு வலிமை உண்டு என்பதை டிஎம்எஸ் அவர்களின் வாழ்க்கையில் எனக்கு உணர்த்திய அந்த இரண்டு சினிமா பாடல்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நினை பாடகர் டிஎம்எஸ் அவர்கள் ரெண்டு சினிமா பாடல்களை மட்டும் தன்னுடைய இசை நிகழ்ச்சி மேடைகளில் பாடவே மாட்டாருங்க. முதல் பாடல் என்னன்னா, சிவாஜி சார் நடித்து பாக பிரிவினை படத்தில் வெளியான ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ அப்படின்ற பாட்டு. பாட்டு பாட வேண்டிய அந்த ரெக்கார்டிங் காலகட்டத்தில் நிஜமாவே டிஎம்எஸ் சார் அவரோட மகனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. சார் தன் தொழில் மேலே கொண்ட பக்தியாலே தன்னோட மகன் உடம்பு சரியில்லாத அந்த சூழ்நிலையிலும் அந்த பாட்டை அப்பவே பாட ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்ட மாதிரியே அந்த பாடலை அவரோட மகனை நினைச்சு பாடி முடிச்சாரு. ஆனா அவரோட மகன் அவரை ஏமாத்திட்டு இறைவனடி சேர்ந்துட்டாரு. அதனால அவர் இந்த பாடலை மேடைகளில் பாடுறது கிடையாது. ஆனால் வாலிசார் அவரோட அம்மா உடல்நலக்குறைவாக இருந்தப்போ அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு இதுன்னு கேட்டுக்கிட்டதாலே அவங்க அம்மாவுக்காக மட்டும் இந்த பாடலை பாடியிருக்காரு. அடுத்து ரெண்டாவது பாட்டு என்னன்னா, ஒருதலை ராகம் படத்துல நான் ஒரு ராசி இல்லா ராஜா அப்படின்ற பாட்டு. பாட்டு இடம் பிடிச்ச படம் ஒருதலை ராகம், வெளியான வருஷம் 1980. இந்த பாட்டு பாடினப்புறம் டிஎம்எஸ் அவர்களுக்கு வந்து கொண்டிருந்த சினிமா பாடல்கள் சான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் 1987 உழவர் மகன் திரைப்படத்துல உன்னை தினம் தேடும் தலைவன் அப்படின்ற பாட்டை பாடினாரு. இதை எதுக்கு வருஷத்தோட குறிப்பிட்டு சொல்றேன்னா, நான் ஒரு ராசி இல்லா ராஜான்ற பாட்டு பாடி அதுக்கப்புறம் உழவர் மகன்ல உன்னை தினம் தேடும் தலைவன்ற பாட்டு பாடும்போது நடு ஏறக்குறைய 7 வருஷம் ஒரு பெரிய கேப் விழுந்துடுச்சு. இதன் மூலமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, பாடகர்கள் எல்லோருமே இந்த பாட்டுக்குண்டான கருத்து என்ன, உணர்வு என்னன்றதை புரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீல் பண்ணி பாடுவாங்க. டிஎம்எஸ் அவர்களும் பாடல் வரிகளோட கருத்துக்கு ஏற்ப ஃபீல் பண்ணி பாட அது அவரோட வாழ்க்கையிலே நிஜமாவே நடந்துடுச்சு. பாடலோட கருத்துக்கு ஏற்ப பாடலை ஃபீல் பண்ணி பாடுறது ஒரு பாடகரோட தொழில் தான் என்றாலும் கூட, அந்த ஃபீல் அடி மனசிலே இருந்து வர மனசோட அடி ஆழம் அதை அப்படியே நிஜமாக்கிடுச்சு. இதை இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். ஏன்னா எண்ணங்களுக்கு வலிமை உண்டு. அதனால நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். அதனால கண்டிப்பா நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.